மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி நமது கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் வேதத்தை நேசிக்கிற உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நம்முடைய செய்திக்காக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாவத்தை குறித்ததான ஒரு செய்தி. இந்த நாளின் செய்திக்காக நாம் தெரிந்து கொள்கிற வசனம் எண்ணாகம புஸ்தகத்தில் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாயிருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வசனம் நமக்கு பாவத்தை குறித்ததான அவருடைய பார்வையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு எச்சரிக்கையைப் போல ஒரு பயமுறுத்துகிற ஒரு வாக்கியத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. பார்த்தீங்கன்னா, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த காலகட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க, எந்த காலகட்டத்துக்கும் எப்போவுமே மனுஷன் மனசில் வச்சு பயத்தோடு பாவத்தை அணுகுவதற்கு தேவையான ஒரு வார்த்தையை இங்கே பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். ஏன் இந்த நாளில் இதை பற்றி நான் பேச வேண்டியிருக்கிறது? நாம் ஏன் இதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது? இன்றைக்கு பாவத்தை பற்றிய எண்ணம் மனிதனுக்கு மாறிவிட்டது. இதுக்கு முந்தைய காலத்தில் பாவம்னா அதை மறைச்சி செஞ்சாங்க, பாவம் செஞ்சால் ஒரு அவமானப்படுவாங்க, பாவம் செஞ்சால் செய்கிறதுக்கு பயப்படுவாங்க, இதெல்லாம் பாவத்தை குறித்து மனிதனுடைய அணுகுமுறையாக இருந்துச்சு. இன்றைக்கு அதெல்லாமே தலைகளாக மாறிவிட்டது. முதல்ல பாவத்தை பாவம்னு ஒத்துக்கிறதே இல்லை, அது தப்பு இல்லை, அது சரிதான் அப்படின்றாங்க. அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவமானம் வருவதே இல்லை, துணிகரம் வருகிறது. அடுத்தது கம்பேர் பண்ணுறோம், மற்றவங்களை கம்பேர் பண்ணி அவங்கெல்லாம் அப்படி செய்யலையான்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பாவத்தை குறித்ததான மனித எண்ணங்களாக இன்று இருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் இதை குறித்த ஒரு ஆராய்ச்சி தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்த யாருமே அதிலிருந்து தப்பிக்க முடியாது, அதனுடைய விளைவை அனுபவிக்காமல் போக முடியாது, அதை குறித்த எண்ணம் இல்லாமல் இருந்து விட முடியாது. அதைத்தான் இந்த நாளின் வேத ஆராய்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது எதை குறித்து வாசிக்கிறோம் வேத வசனங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளை பாவம் தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்றத சிந்திப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வாக்கியம் வசனம் சொல்லிருச்சு, நம்ம பாவம் செஞ்சால் அது நம்ம பின்னாடியே கணக்கு கேட்கும், அது பின்னாடியே நம்மளை தொடர்ந்து வரும். வசனம் சொல்லிருச்சு, அதனால பாவம் நம்மளை தொடர்ந்து பிடிக்கும். ஆதியாகம புஸ்தகம் 4:7 பார்த்தீங்கன்னா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பிரியமானவர்களே, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் வசனம் சொல்லுகிறது. ஏன் பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்கும், எதுக்கு அது பிடிக்கணும் அப்படின்னு நாம துணிகரமா கேள்வி கேட்கலாம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக, நான் பாவம் செஞ்சா அந்த விளைவை, அந்த தண்டனையை, அதற்கான அவமானத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக அந்த பாவம் என் வாசற்படியிலே படுத்து கிடக்கும் என்று சொல்லுகிறது. ஸோ பாவம் செய்தால் விளைவை சந்தித்தே ஆக வேண்டும். ஏன் என்று கேட்கும் பொழுது, முதலில் வேதம் அவ்வாறே சொல்லுகிறது, கடவுள் அப்படித்தான் சொல்லுகிறார். அங்கே நாம் எண்ணாம புஸ்தகத்தில் பார்த்தோம், நீ பாவம் செஞ்சால் அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் பார்க்குறோம் ஆதியாம புஸ்தகத்தில், பாவம் செய்தால் வாசற்படியிலே அது படுத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, ஏன் பாவம் என்னையே தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் கடவுள் அறிந்திருக்கிறார். எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதனால தான் பாவம் நம்மளை தொடர்ந்து பிடிக்கும். ஏன்னா அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நான் செய்கிற பாவம் என் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், என் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், என்னுடைய அலுவலகத்தில் தெரியாமல் இருக்கலாம்,
என்னுடைய சபையிலே தெரியாமல் இருக்கலாம், இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் கூட நான் பாவம் செய்து விடலாம். ஆனால் என்னை படைத்த கடவுளுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. இன்னும் போய் சொல்றாரு பாருங்க, நாம் எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்வாணியை போல இருக்கிறோமா? அது எண்ணத்தை பற்றி சொல்லுகிறார். நம்ம என்ன சிந்திக்கிறோம் அது நிர்வாணமாக இருக்குது. அவருக்கு முன்னாடி நாம் எப்படி பிளான் பண்ணுறோம், எப்படி குரூக்கடாக நாம் யோசிக்கிறோம், எப்படி கன்னிங்காக நாம் பிஹேவ் பண்ணுறோம், தந்திரமாக எப்படி காய்கறிகளை நகர்த்துகிறோம், எப்படி நாம் காரியங்களை செய்கிறோம், எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அதனால தான் பாவம் நம்மளை தொடர்ந்து பிடிக்கும். அந்த விளைவை நம்மகிட்ட வாங்காமல் அது விடாது. இன்றைக்கு தவறு செய்யும் பொழுது அந்த விளைவை நமக்கு வருமா இல்லையானே தெரியாத அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், அந்த விளைவுகளை பற்றி எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வி ஹாவ் டு பே பேக் எவ்ரி திங். நாம் செஞ்ச பாவத்திற்கான எல்லாவற்றையும் நாம் திருப்பி செலுத்த வேண்டும். ஸோ இதை தான் வசனமும் சொல்லுகிறது. ஆகையினாலே பாவம் நம்மை தொடர்ந்து பிடிப்பதினாலே பாவத்தை குறித்த சரியான மனோநிலை நமக்கு அவசியமாக இருக்கிறது. வேதத்தின் மனோநிலை அவசியமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தின் மனோநிலையை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறது சட்டங்களே வந்துருச்சு. என்னன்னா பாவத்தை பாவம்னு சொல்லாதபடி இதை செய்யலான்றதுக்கு சட்டங்களே வந்துருச்சு. ஆணும் திருமணம் பண்ணிக்கலாம், ஓகே, பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கலாம், ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணாமலே கூடி வாழலாம், மதுபானமாக அருந்துவது சில நாடுகளிலே அது தப்பே கிடையாது. ஸோ இதை மாதிரி பாவங்கள் லீகலைஸ் ஆகிற இந்த காலகட்டத்தில் நாம் கடவுளுடைய பிள்ளைங்க அல்லது கடவுளுடைய வசனத்தை நேசிக்கிறவங்க அது சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற இந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, நாம் அதை குறித்த சரியான மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு எச்சரிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். பாவத்தை சர்வசாதாரணமாக செய்துவிட்டு அதன் விளைவுகளை பற்றி நாம் கவலைப்படாமல் இருந்து விட முடியாது. நாம் அதற்கு எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்கணும், திருப்பி கணக்கு கொடுக்கணும், தண்டனையை பெறணும், அது நம்மகிட்ட விளைவை கேட்கும், நம்ம வாசலில் படுத்திருக்கும் என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். பெரியமானவர்களே, நீங்கள் மிகுந்த திறந்த மனதோடு இந்த செய்தியை கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு காமன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவம்தான். பொதுவான பிரச்சனைன்றது இந்த பாவம்தான். இதை குறித்த கூடுதலான சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஏன் நான் பாவத்தை செய்தால் அது என்னை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 8:17, வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இத்தனை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு பிளான் பண்ணி யாருக்குமே தெரியாமல் சில ரகசியத்தை காப்பாற்றினாலும் வெளியரங்கமாகாத ரகசியம் கிடையவே கிடையாது, வெளியில் வராத மறைபொருள் இல்லவே இல்லை. ஒரு நாளிலே அது இந்த பூமியிலே நாம் அவமானப்பட்டு நிற்க வேண்டும். இல்லை என்றாலும் நாம் செய்கிற எல்லாமே கடவுளுக்கு தெரியும். ரகசியன்றது மனிதர்களுக்குள்ளே தான் நம்ம வைத்துக்கொள்ள முடியும். ஆனால் கடவுளுக்கு அப்படின்னு போயிட்டோம்னா நமக்கும் கடவுளுக்குள்ள உறவில் ரகசியம் என்பதே இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே பாவத்திற்கான பலனை நாம் அனுபவிக்கணும், அல்லது பாவம் அதற்கான விளைவுகளை நம்மகிட்ட பெற்றே ஆகும். பிரியமானவர்களே, இதன் தொடர்ச்சியாக வேதாமத்தில் சிலர் பாவங்களை செய்து அவங்களுடைய பாவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதையும் நாம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தான் நமக்கும் அதை குறித்த சரியான ஒரு எண்ணம் வரும். அநேக நேரத்தில் ஒரு 10 பாவம் செய்கிறோம் அப்படின்னா அதில் 4-5 வெளியே வந்துடுது, மீதியெல்லாம் நான் கடைசி வரைக்கும் ரகசியமாகவே காப்பாற்றி அதை நான் என்ன செஞ்சிடலாம், மறைச்சிடலாம், அந்த அவமானத்தை நான் சந்திக்காமல் இருந்துடலாம், இந்த தண்டனையிலேருந்து நான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வேதாகமத்திலே நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படியாக சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்த சில ரகசியமான காரியங்கள் அல்லது பாவங்கள் வெளியில் வந்த பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது அப்படின்றத நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலாவது ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் நம்ம ஆதாமை குறித்து வாசிக்கிறோம். ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்த பிறகு தேவன் அவர்களை சந்திக்கும் பொழுது எங்கே இருக்கிறேன்னு கேட்கும் பொழுது ஒளிந்து கொள்ளுகிறாங்க. அவர்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து தங்களை மறைத்து கொண்டோம் என்று நினைக்கிறார்கள். பாவம் எப்படிப்பட்ட மனோநிலையை மாற்றுது பார்த்தீங்களா. இந்த தவறு பாவம் செய்யாத வரைக்கும் நேரடியாக தேவனை சந்தித்து உறவு வைத்திருந்த அல்லது அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட டெய்லி சந்தோஷமாக இருந்த இந்த தம்பதியார் பாவம் செய்த பிறகு அவர்கள் மறைந்து கொண்டார்கள். எதை மறந்து போனார்கள்னா கடவுளுக்கு மறைஞ்சு நாம் இருக்க முடியாதுன்றதை அவங்க மறந்தே போயிட்டாங்க. ரெண்டாவது அவங்க நிர்வாணியாக இருக்கிறேன்னு நான் உணர்ந்துட்டேன்றாங்க. அப்போ எந்தெந்த மாற்றங்களை பாவம் கொண்டு வருது பாருங்களேன். அவங்க நினச்சாங்க நான் மறைஞ்சிக்கிட்டா தேவனால் பாவத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, என்னையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் தெரிந்து தான் கேள்வி கேட்கிறார். அவர் கேள்வி கேட்பது அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களுடைய நிலையை உணர வைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார். அவர்கள் அப்பொழுது நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறனால ஒளிஞ்சு கொண்டோன்றாங்க. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று சொல்லுது. அந்த கேள்விக்கு அர்த்தம் நீ பாவம் செஞ்சிருக்க அப்படின்றத தான் அவர் தேவன் சுட்டி காட்டுகிறார்.
அப்ப பாவம் வெளிப்படும் பொழுது அங்கே அவமானப்பட்டு தான் நிர்வாணியா இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அவன் ஒளிந்து கொண்டான் என்பதையும் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுடைய பாவம் வெளிப்பட்ட பொழுது அவர்கள் அவமானத்தை முதல் முறையாக சந்தித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பாவம் வெளிப்படும் பொழுது என்னென்ன விளைவுகளை கொண்டு வருது பாருங்க. அதே போல காயினை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பாவம் இங்கே இந்த பாவம் வெளிப்படும் பொழுது கொஞ்சம் துணிகரமான சூழ்நிலையை நமக்குள்ள உருவாக்குகிறது. அதே 4 அதிகாரத்துல காயினை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ஆபேலை கொன்றார், தன் சகோதரனை கொன்றான். கொன்ற பிறகு தேவன் சந்தித்து எங்க உன் சகோதரன் அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்களேன் பாவம் எப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்கு உண்டாக்குகிறது. முதல் விஷயத்துல ஆதியாம் 3 அதிகாரத்துல நாம பார்த்தோம் ஆதாம் ஏவாலும் அவமானத்தை சந்தித்தார்கள் பாவத்தினால இல்லையா. இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம், காயினை பற்றி பார்க்கும் பொழுது அவன் பாவம் செய்த பிறகு தேவன் சந்தித்து உன் சகோதரன் எங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு காவலாளியான்னு தேவன்கிட்டயே ஒரு ஹை டோன்ல எதிர்த்து கேட்குற மாதிரி கேட்குற. நான் அவனுக்கு காவலாளியான்றது சாதாரண வார்த்தை இல்லை இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி எதிர்த்து பேசுகிற ஒரு துணி தான். அப்போ பாவம் எந்த நிலைக்கு மனிதனை தள்ளுகிறதுன்றது பாருங்க. கடவுளையே சில நேரத்தில் என்ன செய்கிற மாதிரி போகுது, எதுக்கிற மாதிரி பாவத்தினுடைய அடிக்ஷன். பாவம் நம்மை பிடித்திருக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறிவிடும். இதுக்கு தான் இந்த உதாரணங்களை பார்க்கும். பிரிமானவர்களே, இன்னும் ஒரு உதாரணத்தை பார்த்து நாம் இந்த நாளின் செய்தியை நிறைவு செய்யலாம். இது யாருடைய பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகான் என்பவனுடைய பாவம். யோசுவா 7 அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எதிரிகளை அவர்கள் போரிட்டு ஜெயிக்கணும், ஆனால் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் இந்த இஸ்ரவேலர்கள் எதிரிட்ட தோத்து போகிறாங்க. என்ன காரணம்னு தங்களுக்குள்ள அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது தேவன் சொல்கிறார், உங்களுக்குள்ளே ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் இவங்க ஈடுபடும் பொழுது அது ஆகான் பெயர் இங்கே குறிக்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தா இவன் விலையுள்ள சால்வையை இதற்கு முன்பாக ஜெயிச்சப்ப அதில் தேவன் எதையுமே தொடாதீங்க, எடுத்துக்காதீங்க, ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொன்ன பொழுது அதை எடுத்துகிட்டு வந்து ஒழிச்சு தான் டென்ட் கட்டிலே வச்சுக்கிட்டான். ஸோ இது தேவனுக்கு விரோதமான பாவம். இந்த பாவம் இப்பொழுது என்ன விளைவை கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம ஆதாமியவாள் விஷயத்தில் அவமானம் கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தோம். அதேபோல காயின் விஷயத்துல துணிகரமா செயல்பட வச்சுச்சுன்னு பார்த்தோம். பாவம் இல்ல ஆகான் விஷயத்துல அவனை மட்டுமல்ல, பாவம் வெளிப்பட்ட பிறகு அவனும் அவன் குடும்பமும் முச்சந்தில் நிறுத்தப்பட்டு கல்லிருந்து கொல்லப்படுகிறார்கள் தேவனுடைய சட்டத்தின்படி. ஸோ அந்த விளைவு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க தோத்தப்ப எத்தனை பேர் செத்தாங்க. ஸோ பாவம் நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் அது தண்டனைக்குட்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் தோற்று போனதற்கு இஸ்ரவேலர்கள் ஒருவராக இருந்த இந்த ஆகானின் பாவம் காரணமாக இருந்தது. இவ்வளவு பெரிய வேதனையை பாவம் கொண்டு வருன்றதுக்கு இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். இன்னும் நிறைய காரியங்களை நாம் படிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்க. இந்த நாளில் நாம் கேட்டது இதுதான், பாவம் நிச்சயமாக நம்மை தொடர்ந்து பிடிக்கும். இது தேவனுடைய வார்த்தை. அதே தொடர்ச்சியாக அவர் சொல்றார் ஆதியாகமம் புஸ்தகத்திலையும், பாவம் நம் வாசலே படுத்திருக்கும் என்று சொல்லி. அப்படியானால் பாவம் செய்கிறவர்கள் ரகசியமாக செஞ்சாலும் சரி தெரிஞ்சு செஞ்சாலும் சரி அதன் விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும். அதனால் கடவுளுடைய பிள்ளைங்க அல்லது வேதத்தை நேசிக்கிற நீங்களும் நானும் பாவத்தை பற்றி சரியான எண்ணத்தோடு அதிலிருந்து விலகி இருக்கிறதற்கு உறுதியான தீர்மானத்தோடு இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய நாமத்தை போற்றுகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் எங்களை படைத்து உம்முடைய சாயலிலே படைத்து உம்முடைய பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் உம்மை போல பாவமில்லாமல் வாழ எங்களுக்கு நீர் வேத ஆலோசனைகளை தந்திருக்கிறீர். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் தந்திரங்களுக்கும் அவனுடைய ஆலோசனைகளுக்கும் சில நேரத்துங்களே நாங்கள் அடிபணிந்து உம்மை விட்டு விலகி பாவம் செய்து அதை துணிகரமாய் செய்து அதை தொடர்ந்து செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாவத்தை குறித்த சரியான மனோநிலை எங்களுக்கு தாரும். அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை எங்களுக்கு தாரும். பாவம் செய்தால் அது நிச்சயமாக எங்களிடத்திலே கணக்கு கேட்கும் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை சமாதானம் உங்களுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களோடு கூட இருக்கட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214141, 9244314141. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும். சத்தியத்தை
விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0166.